ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரதி டெய்லி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செலிப்ரேஷன் அப்படின்னா பெருசாலாம் இல்லை, வீட்டிலேயே தான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நைட்டு வந்து விஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வந்ததுக்கு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தார். சரி, எழுப்பி வீட்டில் வெனிலா கேக் இருந்துச்சு, அந்த கேக்கை மட்டும் ஊட்டி விஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். நைட் தூங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் காலையிலேருந்து லேட்டாக தான் இருந்துச்சோம். லேட்டாக இருந்துச்சு, அவசரமாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வழக்கம் போல் ஆஃபீஸுங்க லீவ் கிடைக்கல. எங்களுக்கு வீட்டில் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து லீவே சுத்தமாக கிடைக்காது. அந்த மாதிரி தான் பர்த்டேவும் லீவ் எல்லாமே போயிடுச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயசம் வந்து காலையில் பண்ணியிருந்தேன். ஸோ பால் பாயசம் குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸுக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. கிளம்பிட்டு ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் பெர்மிஷன் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகேன்னு சொல்லியாச்சு. ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை சாம்பார், அதை வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டார். ஏதாவது பர்த்டேவோ வெட்டிங் டேவோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி எதாவது பிளான் பண்ணியிருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃபீஸில் எதாவது முக்கியமான வேலை வரணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று டக்குன்னு வச்சுருவாங்களா, காண்டாகவும் பார்த்துக்கோங்க. சரி போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிச்சனை பார்த்தா கன்றாவே இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணி முடிக்க டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. அவரும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசரி பண்ணியிருந்தேன். ஸோ கேசரியில் வந்துட்டு கேக் மாதிரி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். கேக் வந்து வாங்கலை வெளியே போயிட்டு. சரி அவர்கிட்ட சொன்னால் வேணாம் அப்படின்ட்டாரு. நான் சரி நான் தனியாக போய் வாங்கலாம் அப்படின்னா பாப்பாவும் தம்பி வச்சுட்டு, இது புது நாங்கள் இப்போ தான் வீடு மாறி வந்திருக்கோம் அப்படின்றனால புது ஏரியா எங்கே கடை இருக்குன்னு தெரியாது. சரி வேணாம் விடுங்க அப்படின்ட்டு கேசரிலே வந்து கேக் பண்ணியாச்சு. ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து வேணாம் அப்படின்ட்டு போதும் இதுவே வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கேசரிலே கேக் மாதிரி பண்ணது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பரவாயில்லை, ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கேசரியும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளேவர் வெனிலா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வந்து சாப்பிட ரெடியாக இருந்தோம். கொஞ்ச நேரம் லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் தூங்குறேன், அதுக்கப்புறம் வந்து வெளியே எங்கேயா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டோம். லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா மீல்ஸ் மாதிரி உப்பு பருப்பு சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காய் பொரியல் 2-3 பொரியல் அப்பளம்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். நான்வெஜ் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் பர்த்டே அன்றைக்கி, அதனால் வந்து வெஜ்ஜே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. கரெக்டாக கிளம்பலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஏரியா புதுசு அப்படின்றனால கோயில் கூட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு கோவில். ஸோ வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம் உள்ளே. கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. கோயில் சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே டெக்கரேஷனாக இருக்கட்டும், சாமிக்கு டெக்கரேஷனாக இருக்கட்டும், பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. சாமுண்டீஸ்வரி கோயில் இந்த பேர். கோயிலுக்கு போனது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்துட்டு வெளியே போனது அப்படியே வெளி காற்று வாங்கின மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஃப்ரீயாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. கோயிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour மேலே உட்காந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து நல்லா பேசிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்துச்சு. தம்பி பாப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் பாட விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தம்பி வந்து கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருங்க. சரி ஓகே அப்படின்னு அவனுக்கு மட்டும் ஒரு கேக் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ பேக்கரியில் போயிட்டு தம்பிக்கு ஒரு கேக் மட்டும் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு அவனை சாப்பிட விட்டோம். அவன் வந்து கேக்னால் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்ன கேக்காக இருந்தால் சாப்பிட்டுட்டே இருப்பியான். சில நாளாக வெண்ணி இது பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு ஒரு பப்ஸ் வந்து வாங்கி கொடுத்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோதான் எங்களோட சிம்பிளான பர்த்டே. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை என் சேனலுக்கு.